ஹலோ மை பீப்புள், வெல்கம் பேக் டு த சேனல் மஜா தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பாப்புலர் ஆங்கருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவர் யார், என்ன, அவருக்கு என்ன பேபி பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போவே வரும். அந்த பாப்புலரான ஆங்கர் வேறு யாரும் இல்லை, மிர்ச்சி விஜய் தான். இவர் ஏர்லியராக அவரோட கரியரை ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணார். ஆர்ஜேவாக நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பாப்புலர் டிவி சேனல்ஸில் விஜேவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் விஜய் டிவியில் ஈவினிங் ஷோஸ் நிறையா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது ரீசண்டாக கலர்ஸில் தான் ஏகப்பட்ட ஷோஸ் கீகி விஜயோட சேர்ந்து இவர் கம்பேரிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இவர் ஒரு ஆர்ஜே, இவர் ஒரு விஜே அப்படிங்கிறதையும் தாண்டி நிறையா பட்டிமன்றத்துலேயும் நிறையா ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு. சோஷியல் காஸ் எல்லாத்துக்குமே யங்ஸ்டர்ஸ் சார்பாக நின்று வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காகவே இவருக்கு நிறையா ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்த சிவகார்த்திகேயன் சாரோட மூவி மிஸ்டர் லோக்கலில் ஒரு சாங்கும் லிரிக்ஸ் எழுதி இப்போ லிரிசிஸ்டாகவும் மாறியிருக்காரு நம்ம மிர்ச்சி விஜய். இவர் மோனிகா தங்கராஜன் அப்படிங்கிறவங்கள Feb 10, 2019 மேரேஜ் பண்ணார். இவங்க மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் தான். மோனிகா இனிஷியல் ஸ்டேஜில் விஜயோட தீவிர ஃபேன். அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகி தான் இப்போ லைஃப் பார்ட்னராகவே மாறிட்டாங்க. இவங்க ரொம்பவே ஹோம்லியான கப்பிள்ஸ் தான். இவங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோக்கு எக்ஸ்போஸ்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் மிர்ச்சி விஜய் ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ், அவர் அப்பா ஆகியிருக்காரு, அவருக்கு பாய் பேபியும் பிறந்திருக்காங்க. அந்த ஸ்வீட்டான நியூஸை அவர் அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு குட்டி வந்தது தான் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த க்யூட்டான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவருக்கு நிறையா விஷஸ் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மிர்ச்சி விஜய் மாதிரி அவங்க ஒய்ஃப் மோனிகாவும் அவங்களோட ஹாப்பினஸை வேறு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு க்யூட்டான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த பேபிக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேபி ஷவர் கூட விர்ச்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி தான் நடந்திருக்கு. இவங்க இவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்ததை ஒரு காமன் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி அவர் ஃபேமிலி ஹேஸ் க்ரோன் பை 2 feet அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாய் பேபிக்கு அழகான தமிழ் பெயர் நவிலன் அப்படிங்கிற நேமும் வச்சுருக்காங்க. இதையும் அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டிலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பலருமே அவங்களுக்கு விஷஸ் கொடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்வீட்டான பேரண்ட்ஸ்க்கு விஷஸ் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் விஷஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.